வணக்கம், நான் எம்எஸ் வின்சென்ட். அறிவியலும் மதங்களும், சயின்ஸ் அண்ட் ரிலீஜன்ஸ், இது இரண்டாவது எபிசோட். முன்பு கூறினேன், ஆரம்பத்திலே விஞ்ஞானம் சிறு குழந்தையாக இருந்தது, வளர்ச்சி இல்லை. ஆனால் மதங்களோ வளர்ந்து விட்டிருந்தன, மனிதர்களை ஆட்டி படைக்கின்ற அளவுக்கு ஆற்றல் பெற்றவையாக இருந்தவை மதங்கள். கடந்த முறை கூறினேன், விஞ்ஞானம் அறிவியல் உண்மைகளின் மேல் கட்டப்பட்டது, மதங்கள் நம்பிக்கையின் மேல் கட்டப்பட்டனவை. நம்பிக்கை, நம்புகின்றோம். மதங்கள் சொல்வதை நாம் நம்புகின்றோம், விஞ்ஞானம் சொல்வதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். இது ஒரு மாதிரி வாழ்க்கை. அது இதையும் ஏற்றுக்கொள்கின்றோம், அதையும் ஏற்றுக்கொள்கின்றோம். அறிவியல் குழந்தையாக இருந்த பொழுது பல கண்டுபிடிப்புகளை செய்வதற்கு அது முயற்சி செய்தது. மனிதனுடைய மூளை வளர்ச்சி சில கேள்விகளுக்கு பதில் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக என்ன செய்தது? மனித மூளை சிந்தித்து சிந்தித்து விடைக்கான முயற்சி செய்தது. ஆரம்பத்தில் இந்த பூமி தட்டையாக இருந்தது, ஃப்ளாட், தட்டையாக இருந்தது என்று கருதினார்கள் மனிதர்கள். பிறகு இல்லை இல்லை, அது தட்டையாக இல்லை, உருண்டையாக இருக்கின்றது, ஸ்பெரிக்கல். அதற்கு சில உதாரணங்கள், கப்பல் கடலிலே போகும்போது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைகின்றது, இப்படியெல்லாம் சில உதாரணங்களை சொல்லி உலகம் உருண்டையாக இருக்கின்றது. கிரீக்க நாட்டிலே பிளாட்டோ காலம் வரையில் பூமி தட்டை என்று தான் கருதினார்கள். பிளாட்டோ வந்து தான் அது உருண்டை என்று நிரூபணம் செய்தார். பிறகு என்ன ஆனது? பூமி உருண்டை என்று தெரிந்துவிட்டது. இந்த உருண்டையான பூமியை சூரியன் சுற்றுகின்றது, ஜியோசென்ட்ரிக். ஜியோ என்றால் பூமி, ஜியோசென்ட்ரிக், பூமி சென்டர். சூரியன் சுற்றுகின்றது. எல்லா விஞ்ஞானிகளும் ஏற்றுக்கொண்டார்கள், மதவாதிகளும் ஏற்றுக்கொண்டார்கள். ஒன்று தொந்தர் இல்லாமல் போய்கொண்டிருந்தது. 16ஆம் நூற்றாண்டில் காப்பர்னிக்கஸ் ஒரு புது சிந்தனையை கொண்டு வந்தார். இந்த பூமி நடுவில் இருப்பதற்கு வாய்ப்பில்லை, சூரியன் தான் நடுவில் இருக்கின்றது, இந்த பூமி சூரியனை சுற்றுகின்றது, ஹீலியோசென்ட்ரிக். காப்பர்னிக்கஸ் அதை கூறப்போக மத குருமார்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, மதத்திற்கு விரோதமான செயல் அது என்று கருதினார்கள். அக்காலத்தில் வாழ்ந்த கெலிலியோ அவர் கண்டுபிடித்த தொலைநோக்கியை கொண்டு சில ஆராய்ச்சிகள் செய்து காப்பர்னிக்கஸ் கூறுவது தான் சரி, சூரியன் தான் நடுவில் இருக்கின்றது, பூமியை சுற்றுகின்றது, சூரியனை சுற்றுகின்றது, அவ்வளவுதான். மத குருக்களால் பொறுக்க முடியவில்லை, பொங்கெழுந்தார்கள். நீதி விசாரணை, மதத்துக்கு விரோதமாக கூறுகின்றாய், உனக்கு தண்டனை கிடைக்கும். அஞ்சவில்லை விஞ்ஞானிகள், அஞ்ச மாட்டார்கள். என்ன செய்தார்கள்? கலீலியோவை ஹவுஸ் அரெஸ்ட், வீட்டு காவலில் வைத்து விட்டார்கள். எதுவரை? சாகும் வரை. சாகும் பொழுது அவருக்கு இரண்டு கண்களுமே இல்லை, குருடராக வீட்டு காவலிலே, வீட்டிலே காலமானவர் கலீலியோ. இங்கு கான்ஃப்ளிக்ட், விஞ்ஞானமும் மதமும் கான்ஃப்ளிக்ட். ஆக பலம் பொருந்தி இருந்த மதம் ஒரு விஞ்ஞானியை தண்டித்தது. சரி, விஞ்ஞானிகள் பயந்து விட்டார்களா? ஐயோ, கலீலியோ சாகும் வரையில் வீட்டு காவலிலே இருந்து மாண்டு போனாரே, அப்படித்தானே நமக்கும் கதி ஏற்படும் என்று அவர்கள் அஞ்சினார்களா? இல்லை, புது புது கண்டுபிடிப்புகள். அதற்கு பிறகு வந்தார் கெப்லர். கெப்லர் என்ன செய்தார்? கலீலியோ கூறியது உண்மைதான்,
நடுவில் இருப்பது சூரியன் தான், பூமி மற்றும் அதர் பிளானட்ஸ் எல்லாம் சுற்றி கொண்டு வருகின்றன, ஆனால் வட்டமாக சுற்றவில்லை, நீள்வட்டத்தில் சுட்டுகின்றது. நீள்வட்டம் ஒரு கோழி முட்டையை போன்ற அமைப்பு, எலிப்டிக்கல், சர்க்குலர் இல்லை, அது நீள்வட்டத்தில் சுற்றுகின்றது, ஆனால் நடுவில் இருப்பது சூரியன் தான். புது சிந்தனை, புது கண்டுபிடிப்பு ஆதாரத்தோடு கூறினார். காலா காலமாக வட்டமாக சுற்றுகின்றன என்ற கோட்பாடு மறைந்து நீள்வட்டத்தில் சுற்றுகின்றன. எது இன்று கூட அதேதான், சூரியன் நடுவில் இருக்கின்றது, பூமி, வீனஸ், மெர்க்குரி, மார்ஸ் எல்லாமே நீள்வட்டத்தில் தான் சுற்றுகின்றன. ஆனால் கணக்கு போடும்போது சர்க்குலர் என்று கணக்கு போடுகின்றோம், உண்மையில் அது நீள்வட்டத்தில் தான் சுற்றுகின்றன. எங்களை போன்ற அஸ்ட்ரானமி படித்தவர்கள், பிஎட் பட்டம் பெற்றவர்கள் எல்லாம் நீள்வட்டத்தில் தான் கணக்கு போடுவோம். அஸ்ட்ரானமி படிக்காதவர்கள், சாதாரணமாக இருக்கின்றவர்கள் எல்லாம் வட்டம் என்று கணக்கு போடுவார்கள். எப்படி இருந்தாலும் விஞ்ஞானிகள் அஞ்ச மாட்டார்கள், அஞ்சவும் இல்லை. பிற்காலத்தில் மத குருக்கள், கலிலேயோவுக்கு நாம் பெரிய தீங்கு செய்துவிட்டோம், ஒரு உண்மையை கூறிய மனிதரை நாம் தண்டித்து விட்டோம் என்று மத குருக்கள் மன்னிப்பு கேட்டார்கள். பிறகு பிற்காலத்தில், அவர் மறைந்த 400-500 ஆண்டுகளுக்கு பிறகு, கலிலேயோவுக்கு நாங்கள் கொடுத்த தண்டனை தவறானது, அதற்காக நாங்கள் வருந்துகிறோம் என்று பிற்காலத்தில் குருமார்கள் கூறினார். ஆக இந்த விஞ்ஞானத்திற்கும் சயின்ஸுக்கும் மத ரிலீஜனுக்கும் சில கான்ஃப்ளிக்ட்கள் வரும், வந்து கொண்டிருக்கின்றன. இருந்தாலும் விஞ்ஞானம் வளர்ந்து கொண்டு தான் இருக்கின்றது. கான்ஃப்ளிக்டும் இருக்கின்றது, கான்சன்சும் இருக்கின்றது. இதெல்லாம் பிறகு விளக்குகின்றேன். இது இரண்டாவது பகுதி. நண்பர்களே, இது மதம் சம்பந்தப்பட்டது, விஞ்ஞானம் சம்பந்தப்பட்டது. என்னுடைய மதம் எதுவோ அதை நான் தூரம் வைத்துவிட்டேன். இப்பொழுதெல்லாம் இந்த பாடம் அப்படிப்பட்ட பாடம். நம்முடைய மனதிலே நம்முடைய மதம் இருக்கக்கூடாது, நியூட்ரலாக இருக்க வேண்டும், அன்பயாஸ்டு திங்கிங். அப்பொழுது தான் இந்த பாடம் ஒழுங்காக போகும். நம்முடைய மதத்தை இங்கு கொண்டு வரக்கூடாது. மற்ற மதங்கள் அறிவியல், நியூட்ரலாக இதை நாம் கேட்டு நீங்கள் கேட்டுக்கொண்டு வந்தால் பல உண்மையை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நானும் இதை நியூட்ரலாக அன்பயாஸ்டாக தான் எல்லாத்தையும் கூறி வருவேன். நம்முடைய சொந்த மதத்தை இங்கு கொண்டு வரக்கூடாது என கூறி அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம்.